கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 6 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கான எபிசோடு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ தீபா ரொம்ப சந்தோஷமாக கால் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நல்லா இருக்குது சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கேன் தீபா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா உண்மையாகவே சொல்லுங்கள், உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் இதை ஏன் சார் கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இப்போ கூட உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன்னா உங்களை நினப்பாலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அப்படியா தீபா, நீங்கள் இப்போயாவது உண்மையை சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதை உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் தீபா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா இப்படி கேட்குறீங்க, உங்கள் மனசுக்கே தெரியாது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அன்றைக்கி நீங்கள் கோவிலில் தாலியை கேட்டு சொன்னப்போ அழுதுகிட்டு போனீங்களே, அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்து என் மனசை மாற்றிக்க ஆரம்பித்தேன், உங்களை எனக்கு பிடிக்கும் தீபா, கடவுளை அமைச்சு கொடுத்தது இந்த வாழ்க்கை, அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, தீபா கொஞ்ச நாள் நான் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சார் உங்களுக்காக எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் ஒரு வேலை விஷயமா யூஎஸ் போட போகிறேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி கேட்குறாரு, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கடவுளா நம்மளுக்கு ஒரு வழி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக அந்த லாரி டிரைவர் வந்து அபிராமியோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து எப்படா இந்த அபிராமி ஆக்சிடென்ட் ஆவா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.